இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு ஒரு மேசை விளக்கினுடைய மேல் அடிப்புற ஆரங்கள் ஆறு மீட்டர் பன்னெண்டு மீட்டர் மற்றும் உயரம் எட்டு மீட்டர் அதன் வெளிப்புறத்திற்கு மேற்பகுதியுடன் சேர்த்து வர்ணம் பூச ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு ரூபாய் இரண்டு வீதம் ஆகும் செலவு என்ன இந்த கணக்கில் ஒரு மேசை விளக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பொதுவாக மேசை விளக்கானது இப்ப நான் வரையக்கூடிய இந்த வடிவில் இருக்கும் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த இடைக்கண்டத்தை பத்தி மட்டும்தான் கணக்கில் கொடுத்துருக்காங்க மேற்புற ஆரமானது அதாவது இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி வரைக்கும் ஆறு மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடிப்புற ஆரம் அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் பன்னெண்டு மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இந்த உயரமானது எட்டு மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வச்சுக்கிட்டு நாம் முதல்ல இதனுடைய புற பரப்பளவை கண்டுபிடிக்கணும் இங்கே புற எது எதுக்கு கண்டுபிடிக்கணும் சுற்றி வர்ணம் பூச போகிறோம் அதே போல் மேற்பகுதிக்கு வர்ணம் பூச போகிறோம் ஸோ இங்கே இந்த இரண்டையும் சேர்த்த மொத்த புறப்பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பை ஆர் ப்ளஸ் ஆர் எல் ப்ளஸ் பைஆர் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவில் கேப்டல் ஆர் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய ஆரத்தின் அளவு பன்னெண்டு மீட்டர் ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய ஆரத்தின் அளவு 6 மீட்டர் இது இல்லாமல் நம்மக்கிட்ட ஹச் எட்டு மீட்டர்னு இருக்குது ஆனால் இந்த ஃபார்முலாவில் ஹச் தேவைப்படவே இல்லை அதற்கு பதிலாக நமக்கு எல் தேவைப்படுது எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர் இங்கே ஹச் அப்படிங்கிறது எட்டு எட்டை ஸ்கொயர் பண்ணால் அறுபத்தி நாலு ஸ்மால் பன்னெண்டு ஆரை கழிச்சுட்டா அந்த ஆறை ஸ்கொயர் பண்ணா முப்பத்தி ஆறு அறுபத்தி நாலையும் முப்பத்தி ஆறையும் கூட்டுனா நூறு கிடைக்கும் நூறுக்கு ரூட் எடுத்தா எல்லினுடைய மதிப்பு பத்து அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும் இப்போ இது எல்லாத்தையுமே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போறோம் பை அதனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் பிளஸ் ஆர் பன்னெண்டையும் ஆறையும் கூட்டணும் கூட்டுனா நமக்கு கிடைக்கக்கூடியது பதினெட்டு எல்லுடைய மதிப்பு பத்து இங்க ஒரு பை இருக்கு இந்த பையையும் இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு போட்டா பொதுவாக ரெண்டு இருபத்தி ரெண்டு பை ஏழையும் வெளியில் எடுத்துடலாம் ஸோ அதை தான் இங்கே நான் இப்படி பிராக்கெட் போட்டு ரெப்ரஸண்ட் பண்ணியிருக்கேன் இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்குது இது ஸ்மால் ஆர் அப்போ இங்கே ஸ்மால் ஆர் இங்கே இருக்குது அப்போது ஆரை நம்ம ஸ்கொ ஸ்கொயர் பண்ணணும் ஆரை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது முப்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டு பை ஏழு அப்படி இருக்கட்டும் பதினெட்டையும் பத்தையும் பெருக்கணும் பெருக்குனால் நமக்கு கிடைக்கக்கூடியது நூற்று எண்பது நூற்று எண்பதோட முப்பத்தி ஆற கூட்டணும் கூட்டுனா நமக்கு கிடைக்கக்கூடியது இருநூற்று பதினாறு இப்போது இருபத்தி ரெண்டையும் இருநூற்று பதினாறையும் பெருக்கணும் பெருக்குனால் நாலாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ரெண்டு கிடைக்கும் இதை நாம் ஏழை வகுக்கணும் வகுத்தா அறநூற்று எழுபத்தி எட்டு புள்ளி எட்டு ஆறு மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற புற பரப்பளவு நமக்கு கிடைக்கும் இங்கே ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு ரெண்டு ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட மொத்தமாக இருக்கிறது அறுநூற்று எழுபத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஆறு மீட்டர் ஸ்கொயர் ஸோ மொத்த செலவை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அறுநூற்று எழுபத்தி எட்டு புள்ளி எட்டு ஒரு மீட்டருக்கான செலவோட நம்ம பெருக்கணும் இதில் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஆயிரத்து முந்நூற்று ஐம்பத்தி இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காம டெலிகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்க வீடியோவா வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்